வெரி பிளசன்ட் டே டு ஒன் ஆல். நான் இன்றைக்கி என்னோடய வயலின் டீச்சர் இன்டர்வியூ பண்ண போகிறேன். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம அவரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சார். உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என்னோடய பெயர் குமார், ஃப்ரம் சென்னை. நான் படித்தது பார்த்தீங்கன்னா மியூசிக் காலேஜில், கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மியூசிக் காலேஜில் டிப்ளமோ இன் வயலின் படித்தேன். இப்போ வயலினில் கோல்டு மெடலிஸ்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மியூசிக் காலேஜ்லேயே மியூசிக்கல் டீச்சர் ட்ரைனிங் முடித்தேன். ஸோ அதில் ஃபஸ்ட் கிளாஸ் மிஸ்டர் ரேரமான் சார்கிட்ட நான் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கேன். ஸோ அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா பிஏ மியூசிக் பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மியூசிக்கில் பண்ணேன். அதுக்கடுத்தது எம்ஏ மியூசிக் மெட்ராஸ் தமிழ்நாடு மியூசிக் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ மியூசிக் பண்ணேன். இதை தவிர ப்ரைவேட்டாக நிறைய டீச்சர்ஸ்கிட்ட கற்றுக்கிட்டேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 9 இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் ப்ளே பண்ணுவேன். அவ்வளோதான். ஓகே சார், உங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ்னால் அது என்ன நினைக்கிறீங்க சார்? என்னுடைய அச்சீவ்மெண்ட்டு என்னென்னா, அதாவது இந்த உலகத்தில் ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோங்கிறத இல்லாமல் ஃப்யூச்சரில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த குமார்ங்கிற ஒரு பர்சன் இந்த உலகத்தில் இருந்தால் வாழ்ந்தாங்கிற மாதிரி தெரிய வைக்கணும், பேச வைக்கணுங்கிறதுக்காகங்கிறது தான் என்னுடைய அச்சீவ்மெண்ட். ஓகே சார், உங்களோட இன்ஸ்பிரேஷன் அண்ட் உங்களோட டீச்சர்ஸ் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்னுடைய இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிஷியன்ஸ் இருக்காங்க, ப்ளஸ் என்னுடைய டீச்சர்ஸ். ஃபஸ்ட்டு டீச்சர் பார்த்தீங்கன்னா மியூசிக் காலேஜில் திரு கண்டதேவி எஸ் விஜயராகவன் சார், அவர் ஒரு வயலின் டீச்சர். ஸோ அதுக்கடுத்தது எம்ஏல எம்ஏ மியூசிக்கில் படிக்கும்போது வயலின் மாஸ்டர் இருக்காங்க, அவர் மேலக்காவேரி திரு தியாகராஜன் சார் அவர்கள். இதை தவிர ப்ரைவேட்டாக வீரல்குமார்ங்கிற ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். ஆல் இண்டியா ரேடியோ ஆர்டிஸ்ட் அவர் வந்து. இதை தவிர அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு வயலின் கிட்டார் ட்ரம்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா திரு விஜய் ரவிங்கிற ஒரு மாஸ்டர்கிட்ட கற்றுக்கிட்டேன். இதை தவிர நிறைய மாஸ்டர்ஸ் இருக்காங்க. டிப்ளமோவில் படிக்கிறப்போ ஒரு 3 மாஸ்டர், அதுக்கப்புறம் எம்எல்ஏ படிக்கிற எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். இதை தவிர எல்லா மியூசிக் டைரக்டர் மியூசிஷியன்ஸ் எல்லாருமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். ஓகே சார், உங்களோட கோல் என்ன சார்? நீங்கள் எது அடையணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க? எது அடையணும்னா, அதுதான் நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னை வந்து நிறைய பேர் உன்னால் எதுவுமே முடியாது, உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, நீ அவ்வளோதான், நீ வந்து ஒரு கடை வச்சு பொழைச்சிக்கோ, எதுவுமே முடியாது அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க தவிர உன்னால் முடியுங்கிற மாதிரி யாரும் என்னை யாரும் சொல்லலை. இருந்தாலும் நான் என்னுடைய திறமையை நான் பார்த்துக்கிட்டு நமக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குது, நம்மளால ஏன் முடியாது, இந்த உலகமே நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நம்ம பண்ணி காட்டணும், 10 பேர் வந்து நம்மளை தேடி வர அளவுக்கு நம்ம இருக்கணுங்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டோடு நான் இருந்தேன். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து மியூசிக் செலக்ட் பண்ணேன். மியூசிக்கில் இந்த வயலின் ஃபர்ஸ்ட்டு வயலின் தான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு நிறைய கற்றுக்க ஆரம்பித்தேன். என்னோடய கோலு அது தான், இந்த உலகத்தையே நம்ம வந்து திரும்பி பார்க்க வைக்கணுங்கிறது தான் என்னுடைய கோல். ஓகே சார், நீங்கள் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் நான் வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச்